வணக்கம், வெல்கம் பேக் டு அவர் சேனல். லீடி பிரேம் கேளாரு, எப்படி இருப்பேன் நல்லா இருப்பேன்னு சொல்லி நம்புறேன். இன்னைக்கு நம்ம வந்து எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ நம்மளோட கடையில் தான் வந்து பார்த்தா இருக்கும். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தா திருநெல்வேலி பஜாஜ் ஷோரூமில் வந்து புது பஜாஜ் பைக்ஸ் வந்து பார்த்தா லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ அந்த லான்ச்சிங் இவெண்ட்டுக்கு வந்து பார்த்தா நம்ம போகிறோம், அதையும் வந்து வீடியோலேருந்து கவர் பண்ண போகிறோம். ஸோ டேரெக்டாக அதை காமிக்கிறதுக்கு முன்னாடி சும்மா நம்ம ஷாப்பில் என்னெல்லாம் பண்ணுறோம், ஷாப்பில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ப்ளாக் மாதிரி எடுத்துட்டு நம்ம வந்து பஜாஜ் கண்டக்ட்குள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லி நான் வந்து பார்த்தா இப்போவே வந்து பார்த்தா ப்ளாக் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இன்னைக்கு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம கடை பேஜை ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு வந்து பார்த்தா தெரிஞ்சிருக்கும், நம்ம வந்து பார்த்தா இந்த இடத்துல எம்டி ஹெல்மெட்ஸ் வந்து வச்சிருப்போம். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தா ஆக்ஸார் ஹெல்மெட்ஸ் வந்து வச்சிருக்கோம். ஸோ அப்படியே வந்து பார்த்தா நம்ம வந்து மாற்றி வந்து வச்சாச்சு. ஸோ இந்த ரேக்கில் வந்து பார்த்தா எஸ்எம்கே அதெல்லாம் வந்து பார்த்தா கொஞ்சம் வந்து வச்சிருக்கோம். ஸோ எஸ்எம்கேயோட நியூ டைஃபோன் இதோட ரிவ்யூ நம்ம வந்து போட்டிருப்போம். ஸோ செக் பண்ணலனா செக் பண்ணி பாருங்கள். அண்ட் ஆக்ஸாரோட ரெட்ரோ டைப் ஹெல்மெட் உண்மையாக சொல்லலாம் வேறு லெவல் லுக் அண்ட் ஃபினிஷில் வந்து பார்த்தா இருக்கும். அண்ட் ஆக்ஸாரோட கார்பன் ஃபைபர் ஹெல்மெட் அண்ட் ஸ்கிமிட்டர் ஜாக்கெட், பிபிஜி ஜாக்கெட், மோட்டோவியர் ஜாக்கெட்டு, ஷீல்டோட வைப்பர் க்ளவுஸ், பிபிஜி க்ளவுஸ், இது எல்லாத்தோட போஸ்ட்டுமே வந்து பார்த்தா நம்மளோட ஷாப் பேஜில் இருக்கும். செக் பண்ணி பாருங்கள். வித் ப்ரைஸோட நம்ம வந்து பார்த்தா மென்ஷன் பண்ணியிருப்போம். ஸோ ஷாப் பேஜை செக் பண்ணி பாருங்கள். பிளஸ் லிட்ரலி என்னோட கேமரா வந்து பார்த்தா எனக்கு ஒரு மினி ஹார்ட் அட்டாக் கொடுத்துட்டு அப்படின்னு வந்து பார்த்தா சொல்லலாம். ஸோ நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிருக்கும் போது ஃபார்மட் எரர் அப்படின்னு வந்துச்சு, எஸ்டி கார்டு ரீட் பண்ண முடியலன்னு வந்துச்சு, எல்லா கருமுமே வந்து பார்த்தா வந்துச்சு. சரி, வேறு அதுக்கடுத்து என்னடா பண்ண அப்படின்னு தெரியாமல் கொஞ்ச நேரம் ஆஃப்னு வச்சுட்டு ஆன் பண்ணேன், திரும்படியும் அதே எரர் காமிச்சிட்டு இருந்துச்சு. வேறு அதுக்கடுத்து சரி வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணலான்னு வீடியோ ரெக்கார்ட் பட்டன் அமுக்கிறேன், அப்படியே கேமரா ஹேங் ஆயிடுச்சு. ஒரு நிமிஷம் நெஞ்சு நின்றுச்சு, ஐயோ ஐயோ என்னடா இது, வீடியோ எடுக்க போனோம் நம்ம மொத்த பொழப்பே இந்த கேமராவில் தான் இருக்குது அப்படின்னு பயந்துட்டேன். வேறு அதுக்கடுத்து இப்போ ஃபுல்லாக ஃபேக்ட்ரி ரீசெட் பண்ணி எஸ்டி கார்டாக ஃபார்மேட் அடித்து இதுக்கு முன்னாடி எடுத்த ஃபுட்டேஜ் எல்லாம் ஃபோனுக்கு மாற்றி ஐயோயோ தலைவலி ஆயிடுச்சுங்க. நான் கடைக்கு வேறு வந்துட்டேனா, சரி இன்றைக்கி ரெண்டு பாயிண்ட் வந்து பேட்டரி பஸ்ஸில் இருந்துச்சு, சரி வந்து ரெண்டு பாயிண்ட் பத்தோம் அப்படின்னு தான் வந்து நினச்சேன். ரெண்டு பாயிண்ட் போதுமான அளவு தான், பட் இந்த ப்ராப்ளம்லாம் வந்தனால ஒரு பாயிண்ட் குறைஞ்சிட்டு இன்னும் ஒரு பாயிண்ட் தான் இருக்குது. சரி நம்ம போய் அங்கே போய் வேறு வீடியோ எடுக்கணுமா? ஸோ அதுக்காக பேட்டரி பஸ்ஸில் இருக்கட்டும்னுக்காக நான் இப்போ இதோட வீடியோ கட் பண்ணிட்டு டேரெக்டாக நான் வந்து அந்த ஷோரூம் போனதுக்கப்புறம் நான் வந்து பார்த்தா வீடியோ வந்து கண்டினியூ பண்ணுறேன். நான் சொன்னது ஏதோ வளர்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நான் வந்து வளரிட்டு தான் இருக்கேன், என்ன பேசனே தெரியாமல் என்ன எனக்கு ஹார்ட் வந்து டக்கு டக்குன்னு அடிச்சுக்கிட்டு இருக்கு. சரி ஓகே, நான் வந்து அப்புறமாட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஸோ ஓகே கைஸ், நம்ம வந்து பார்த்தா பஜாஜ் ஷோரூமுக்கு வந்து கிளம்பி போகலாம். ஸோ இப்போ டைம் அரௌண்ட் வந்து பார்த்தா 4:40 வந்து ஆகுது, 5 to 6 வந்து லான்ச் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி நம்ம கொஞ்சம் முன்னாடி போயிட்டு வீடியோ எடுத்து லான்ச் பண்ணோம்னு டக்குன்னு கிளம்பிடலாம் அப்படின்னா, ஏன்னா இன்றைக்கி நான் தான் கடையில் இருக்கேன். ஸோ நான் தான் கடையை பார்த்துக்கணும். இப்போ ஃபோனில் தான் எடுத்துகிட்டு இருக்கேன், ஹோப்ஃபுல்லி கேமரா ஒர்க் ஆகணும் அங்கே போனதுக்கப்புறம், அப்போ தான் ஓரளவு கிளாரிட்டியாக வந்து இருக்கும். சரி வாங்க இப்போ நம்ம போகலாம். லான்ச் செட்டப் வந்து பார்த்தா அங்கே தான் வந்து பார்த்தா பண்ணி வச்சுருக்காங்க, ரெண்டு பைக்குமே வந்து பார்த்தா நிப்பாட்டி வச்சுருக்காங்க. ஸோ செம சூப்பராக இருக்குது இந்த பிளாக் இதை போட்டு பார்க்கும் போது, பிளாக் அண்ட் ரெட் அவங்க வந்து பார்த்தா அந்த டோட்டல் ஃபினிஷே வந்து பார்த்தா அந்த இதில் தான் வந்து கொண்டு வந்துருக்காங்க. ஸோ உள்ளே தான் வந்து பார்த்தா உட்காந்துருக்காங்க. லான்ச் வந்து பார்த்தா 5 to 6 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டைம் இப்போ 5:30 வந்து ஆகுது, ரொம்ப நேரத்தில் வந்து லான்ச் பண்ணிடுவாங்க. ஸோ இன்னும் ஒரு சில பேருக்காக வந்து பார்த்தா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வெளியூருக்கும் போடுற மாதிரி ஒரு 250 தான் இந்த ஒரு பல்சர் 250 கம்பெனி ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. இது அவ்வளவு கம்ஃபர்டபுளா இருக்கும், பிரைஸ் ரேஞ்சும் ரொம்ப அட்ராக்டிவா இருக்குது. இங்கே பாருங்கள் அந்த F250 அண்ட் N250. ஸோ பேக்ரவுண்டில் சத்தம் கேட்கும், ஏன்னா ரோட்டில் தான் வந்து வண்டி நிறைய போய்கிட்டு இருக்குது. ஸோ அதனால் கோச்சிக்காய்ங்க. ஸோ இது வந்து பார்த்தா ரெட் கலர், இது வந்து பார்த்தா பிளாக் வித் ரெட். இந்த கலர் வந்து பார்த்தா எனக்கு ரொம்பவே வந்து பார்த்தா பிடிச்சிருக்கு. ஸோ இந்த லைட்ஸ், ப்ரொஜெக்டர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தா செம சூப்பராக வந்து பார்த்தா இருக்குது. ஆக்சுவலாக இந்த கலர் டியூன் வந்து பார்த்தா சூப்பராக வந்து பார்த்தா இருக்குது. அந்த கிரே, ரெட்டு, ஒயிட்லாம் மிக்ஸ் ஆகிறது வந்து பார்த்தா சூப்பராக வந்துருக்கு. சீட்டோட குஷனிங் வந்து பார்த்தா செம சூப்பராக வந்து பார்த்தா இருக்குதுங்க. இந்த வண்டி ஆக்சுவலாக ஷார்ட்டாக இருக்கிற மாதிரி எனக்கு வந்து ஃபீல் ஆகுது, பட் அதை பற்றி டீட்டெயிலாக எனக்கு வந்து பார்த்தா தெரில. ஸோ இதான் வந்து அந்த இன்ஸ்ட்ருமெண்டல் கிளஸ்டர் பாருங்கள், செம சூப்பராக இருக்குது. இந்த ஆர்பிஎம் வந்து ரைஸ் ஆகி வர்றது,
ஆக்சுவலாக இந்த லைட் வந்து பார்த்தா நிறைய பேர் சூப்பராக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எஸ் தூரத்துலேருந்து பார்க்கும்போது உண்மையாக வேற லெவல் லுக் அண்ட் ஃபினிஷ் வந்து பார்த்தா இது வந்து நம்மளுக்கு வந்து கொண்டு வருது. நீங்கள் இப்போவே வந்து பார்க்கலாம். ஸோ இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் ப்ளஸ்டோரில் வந்து பார்த்தா உங்களுக்கு தேவையான எல்லா விஷயங்களுமே வந்து பார்த்தா உங்களுக்கு வந்து வந்துடும். ஸோ இங்கே வந்து பார்த்தா ஒரு பட்டன் வந்து பார்த்தா நம்மளுக்கு வந்து கொடுத்துட்றாங்க இந்த ரெண்டு சைட்லுமே வந்து. வேறு இதில் வந்து அந்த இண்டிகேஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தா இருக்குது. அண்ட் கைஸ் இங்கே பாருங்கள் சார்ஜிங் போர்ட் வந்து பார்த்தா நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல வந்து பார்த்தா நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம அப்படியே இந்த வண்டியுமே வந்து பார்த்தா ஆன் பண்ணி வந்து பார்க்கலாம். எல்லாம் சேம் தான், ஜஸ்ட் அந்த ஃப்ரண்ட் லுக் மட்டும்தான் வந்து பார்த்தா வேறுபடி வரும். ஸோ இதுலேயுமே வந்து பார்த்தா சார்ஜிங் போர்ட் வந்து பார்த்தா நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. வண்டி வந்து உங்களுக்கு N250 பிடிச்சிருக்கா இல்லை F250 பிடிச்சிருக்கான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு N250 தான் வந்து பிடிச்சிருக்கு. ஏன்னா ஸ்லீக் டிசைனாக வந்து பார்த்தா இருக்குது. அதுலேயும் இந்த கலர் டோன் வந்து பார்த்தா சூப்பராக வந்து பார்த்தா இருக்குது. இப்போ சைலன்சர் வந்து பார்த்தா சின்னதாக வந்து பார்த்தா இருக்குது. ரெண்டு அவுட் வந்து பார்த்தா நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. சேம் அதுலேயுமே வந்து பார்த்தா அதே மாதிரி தான். ஸோ இந்த வீல்ஸ் அதாவது ரிம் டைப்புமே வந்து பார்த்தா நமக்கு வந்து செம சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க. எல்லாமே டோட்டலாக வந்து பார்த்தா நல்லா இருக்குது. ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி பைக்கில் நல்ல டிசைன் வந்து பார்த்தா கொண்டு வந்து வந்திருக்கிறாங்க. சொல்லலாம் பைக் வந்து சூப்பராக வந்து பார்த்தா இருக்குது. நேரில் வந்து பார்க்கும்போது நிறைய பேர் வீடியோவில் பார்த்துருப்பீங்க, வீடியோவில் எந்த அளவுக்கு இருக்குன்னு எனக்கு தெரியல. நேரில் வந்து பார்த்தீங்கன்னா தான் வந்து பார்த்தா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து அது வந்து தெரியும். இப்போ அவ்வளோதான் அந்த வீடியோ. திருநெல்வேலி வண்ணார்பட்டை பஜாஜ் ஷோரூமில் வந்து பார்த்தா பஜாஜ் N250 அண்ட் F250 வந்து பார்த்தா லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதாவது என்ன நேக்டு எஃப்டா ஃபேர்டு அதான் வந்து பார்த்தா வித்தியாசம் அது என்னுக்கும் எஃப்க்கும். மற்றபடி எல்லாமே வந்து பார்த்தா சேம் தான். நிறைய புது புது ஃபீச்சர்ஸ்லாம் வந்து பார்த்தா கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ உங்களெலாம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா நிறைய ரிவ்யூ வீடியோ வந்து இந்நேரத்துக்குள்ளே வந்து பார்த்தா கண்டிப்பாக வந்து பார்த்தா யூடியூப்பில் வந்து பார்த்தா வந்திருக்கும். ஸோ ஸ்லிப்பர் கிளச் வந்து பார்த்தா கொடுத்துருக்குறாங்க. அண்ட் டிஸ்பிளேல வந்து பார்த்தா நிறைய இந்த ஃபியூல் ரேஞ்ச் இண்டிகேஷன்லாம் வந்து பார்த்தா நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. 50cc செக்மெண்ட்டில் ஒரு பெஸ்ட் பைக்காக வந்து பார்த்தா இவங்க வந்து கொடுத்துட்றாங்க N250 அண்ட் F250. அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ, பாய்.